வணக்கம் நண்பா, மீன் உங்களோட சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அமங்கஸ் கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அமங்கஸ் கேமோட part-01 வீடியோ இது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அமங்கஸ் கேம் பற்றி போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டதுனால இன்றைக்கி அமங்கஸ் கேம் ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் ஆண்ட்ரூ, இது ஆண்ட்ரூ தமிழ் சேனல், ஆரம்பிக்கலாமா? ஓகே நண்பா, அமங்கஸ் கேமை டவுன்லோட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய நேம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ஏடிபி அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு 5 கேம் விளையாடி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு விளையாடின அப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் செக்ஷனில் போயிட்டு அதுக்கு முன்னாடி நம்மளவும் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது, பப்ளிக்கில் மற்ற ஆட்கள் கூட விளையாடுற மாதிரியும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு இதை வந்து ரேண்டமாக நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 15 பேருக்கு 12 பேர் வந்திருக்காங்க. ஸோ இந்த கேம் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு விண்வெளியில் விளையாடுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு ஏந்திரன் படத்தில் ஒரு டைலாக் வரும்ல, நமக்குள்ளே ஒரு கருப்பாடு நுழைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து ஒரு இம்போஸ்டர் வந்து இம்போஸ்டர்னால் மோசடிக்காரன் அப்படின்ட்டு தமிழில் வந்து அர்த்தம். அமங்கஸ்னால் நமக்கு நடுவில் அந்த மோசடிக்காரன் இருப்பான், ஓகேங்களா? ஸோ அவனை தவிர்த்து நம்ம எப்படி இந்த ஸ்பேஸில் வந்து இந்த டாஸ்க்லாம் நம்ம எப்படி முடிச்சு இது பண்ணுறது அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மேப்பை நீங்கள் டச் பண்ணினாலே இந்த மாதிரி டாஸ்க் இருக்கிற இடம்லாம் காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூயல் ஃபில் பண்ணுற மாதிரி காமிக்க சொல்லிச்சு. ஸோ ஃபியூயல் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த ஏரோ மார்க் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அங்கேருந்து ஃபியூயல் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ரீஃபியூல் ஸ்டேஷன் அப்படின்ருக்கு, இங்கே ஃபியூவலை ஊற்றுற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நான் வந்து ஒரு டைம் நான் வந்து ஊற்றிருக்கேன். திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ மார்க் வந்து காமிச்சிட்டே இருக்குது. இந்த சிஓன்ற வேறு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்துட்டுருக்கான். அவன் வந்து இம்போஸ்டராக இல்லை நம்மளை மாதிரி ஒருத்தனானான்னு தெரியல. ஸோ அவனும் அதை தான் முடிச்சிட்ருக்கான்னு நினைக்கிறேன் டாஸ்க்கு. ஸோ அவனும் அதை தான் போய் ஃபில் பண்ணிகிட்ருக்கான், நம்மளும் அதை தான் ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து இதுமாதிரி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மோசடிக்காரன் ஒருத்தனை கொண்டுட்டான், ஒருத்தனை கொலை பண்ணிட்டான். ஸோ அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹூ இஸ் த இம்போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு விவாதம் நடக்கும், ஓகேங்களா? மெசேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு மீட்டிங் மாதிரி இதிலே பேசிப்பாங்க. நானும் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. ஸோ க்ரீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஓட்டிங் செக்ஷனும் நடக்கும். ஸோ அவனை பற்றி எல்லாருமே வந்து ஓட் பண்ணிட்டாங்க. மெஜாரிட்டி ஓட் வந்து அவனுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து அவனை வந்து வெளியே அமைச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைட் க்ரீன் அவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 க்ரீன் இருக்குது. இல்லை லைட் க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நாட் த இம்போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அவன் வந்து கட்லி பியர், அவன் பேர் லைட் க்ரீனில் இருக்கிறவன். ஸோ அவன் இம்போஸ்டர் இல்லை, அப்படி இல்லைன்னா இன்னொரு க்ரீனாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம வந்து அதுக்குள்ளே நம்ம அந்த பாதிலே விட்டு அந்த டாஸ்க்கை நம்ம வந்து முழுசாக முடிச்சிடலாம். ஸோ விட்ட இடத்துலேருந்தே வந்து இருக்குது. ஸோ ஃபியூவல் பார்த்தீங்கன்னா ரீஃப்ளோ பண்ணியாச்சு. திரும்ப நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்ட்டு மேப்பை டச் பண்ணினாலே இந்த அட்மின் ரூம் அப்புறம் நேவிகேஷன் அப்படின்னு இருக்குது, அந்த இடத்துல போயிக்கலாம். நீங்கள் மேப்பை டச் பண்ணி நீங்கள் மேலேயே பார்த்துட்டு உங்களுடைய முகம் தெரியுதா அது வந்து அதை வச்சு நீங்கள் வந்து அப்படியே விளையாடலாம். இல்லைன்னா நீங்கள் மேப்பை எடுத்துட்டீங்க, எந்த ரூம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் மேப்பை பார்த்தீங்கன்னே கூட விளையாடலாம் உங்களால் முடிஞ்சால். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாஸ்க் பண்ணுற இடத்துக்கு வந்து சேர்றதுக்குள்ளே இன்னொருத்தனையும் கொண்டுட்டான். ஸோ அது யார் கொண்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. திரும்ப வந்து ஹூ அப்படின்னு சொல்லி நான் கேட்டு வச்சுக்கிறேன். ஏற்கனவே க்ரீன் தான் சொன்னாங்க, திரும்ப அந்த க்ரீனையே சொல்லியிருக்காப்புல. ஸோ அந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருக்கான். ஸோ அவன் ப்ளடி பிளாக் ஷிப் போல் இருக்குது. ஸோ நோ அப்படின்றான், நீ நடிக்கும் போதே தெரியுது அவன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து க்ரீனுக்கே வந்து ஓட் போடுவோம். ஸோ 3 ஓட்ஸ் வந்து க்ரீனுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் தானா அப்படின்ட்டு வெளியே போனால் தெரியுது. ஸோ வெளியே போயிட்டோடனே விக்ட்ரின் வந்துச்சுன்னா அவன் தான் அந்த கருப்பு ஆடு. ஸோ நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து இந்த கேமை வந்து முடிச்சிட்டோம், கரெக்டாக ஓட் பண்ணி நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ டாஸ்க் நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிட்டாலுமே கேம் முடிஞ்சிடும், அப்படி இல்லைனா உங்களை இம்போஸ்டராக கூட போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து 2nd ரவுண்ட், ஓகேங்களா? 2nd அடுத்த திரும்ப வந்து நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டைம் நமக்கு வந்து இம்போஸ்டராக கொடுப்பாங்களா அப்படின்னு நான் பார்த்தேன், மோசடிக்காரனா நம்ம கில் பண்ண முடியும்னு பார்த்தேன். பட் நமக்கு திரும்ப வந்து க்ரூமேட் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டாஸ்க் தான் முடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மேப்பை டச் பண்ணிங்கன்னா 3 டாஸ்க் தான் காமிக்குது. இந்த எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுவும் காமிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா குப்பை இருக்கே அதை வந்து கீழே வந்து போடணுமா. ஸோ ஹோல்டு டவுன் அப்படின்ட்டு காமிக்கிறதுனால கீழே இழுத்து விட்டால் பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் வந்து காமிக்குது. ஸோ அது ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதோட முடியாது. அந்த ஆரோ மார்க்கையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணால் தான் டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே இது பண்ணியாச்சு, டாஸ்க் கம்ப்ளீட்டட் வந்துருச்சுனா தான் இப்போ நீங்கள் பண்ண அந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனை கொன்னாச்சு, ஓகேங்களா? ஸோ யார் அந்த SIO அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அவரை வந்து கொண்டுட்டாங்க. அவரால் மெசேஜ் பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம கொண்டுட்டோன்னா அவங்களால இவர் தான் என்னை கொன்னா அப்படின்னு மெசேஜ் பண்ண முடியாது.
செத்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த மெசேஜ் வந்து கம்மியும் நமக்கு காமிக்காது. ஸோ யாருன்னு நமக்கு தெரியல, ஹூ ஹூன்னு யாரும் கேட்குறோம், ஒருத்தவங்க யாருன்னே தெரியல. இதை பார்த்தீங்கன்னா தமிழ் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காங்க, யோ தமிழ் அப்படின்னு யூனோ தமிழா ஏதோ கேட்டப்பல ஆமாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் எஸ்என்டி. ஸோ இப்போ ஓட்டிங் செஷனும் முடிஞ்சிச்சு, யார் கரெக்டான ஆளை தான் வெளியே பிடிச்சி தள்ளியிருக்காங்க நம்மளுக்கும் தெரியல யார் அப்படின்னு சொல்லிட்டு, நோ ஒன் வாஸ் ரிஜெக்டட். நீங்கள் போட்ட ஓட்டு வந்து சமமாக ஆயிடுச்சுன்னு வைங்களா, ஸ்கிப் பண்ண மாதிரி ஆகிடும், யாரும் வந்து செலக்ட் பண்ணாத மாதிரி ஆகிடும். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்மின் ரூமில் தான் வந்து ஒரு இது டாஸ்க் இருக்குது. ஸோ அங்கே நம்ம உள்ளே வந்தாச்சு, இங்கே வந்து இவன் வேறு க்ரீன் வேறு நிற்கிறான், ஐயோ கடவுளே. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸில் இருந்து ஏடிஎம் கார்டு ஸ்வைப் பண்ணுற மாதிரி ஸ்வைப் பண்ண சொல்லுது, நானும் ஸ்வைப் பண்ணுறேன் ஸ்லோவாக இருக்குதுன்னு சொல்லுது, ஸ்பீடாக பண்ணாலும் ஸ்பீடாக இருக்குதுன்னு சொல்லுது, நார்மலான ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா அதை ஸ்வைப் பண்ணணும் போல இருக்குது. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிச்சு, ஸோ அதை வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் ஒரு ஆரமாக இருக்கும் காமிக்கல, இதில் எதனா பண்ணணுமா இல்லை, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திரும்ப எமர்ஜென்சி மீட்டிங் வச்சுருக்காங்க. யார் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க திரும்ப டெட் ஆகிருக்காங்க, பிளாக் கலர் வந்து டெட் ஆகிட்டா போல். ஸோ இப்போ யார் வந்து அந்த இம்போஸ்டர் அப்படின்னு தெரில, யார் யார் டப்புன்னு சொல்லுங்கள், வெளியே அமைச்சிடலாம் எல்லாம் என்ன கொண்டுடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பயமாக இருக்கேன். ஸோ ப்ரௌன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ப்ரௌன் வந்து அவன் தான் வந்து அந்த இது வென்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம் ப்ரௌனுக்கு நம்ம வந்து ஓட்டு எங்கே, அதோ இங்கே லாஸ்டில் எங்கே இருக்குங்க, தேர்ட் ரோவில் லாஸ்டில் இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு ஓட்டு போட்டாச்சு, ஸோ ஓட்டு போட்டு வெளியே பூச்சி அவனை தள்ளியாச்சு, அவனே லெஃப்ட் ஆகிட்டான் போல இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா விக்ட்ரி வந்துருச்சு. ஸோ ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த டாஸ்க் முடிக்கிற மாதிரி காமிச்சேன், எல்லா டாஸ்க்குமே முடிக்கிறதுக்கு இல்லை, நிறைய பேர் இருக்காங்களே அவங்களும் மற்ற டாஸ்க் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே நம்ம வந்து இம்போஸ்டரும் கண்டுபிடிச்சி வெளியே அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ அதனால் முழுசாக வந்து டாஸ்க் முடித்து வின் பண்ணுறதையும் கவர் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் நான் திரும்ப போயிட்டு இம்போஸ்டராக நம்மளை வந்து கொடுப்பாங்களா, மோசடிக்காரனா நம்ம வந்து கொடுப்பாங்களா, கில் பண்ணுற வீடியோ நம்ம வந்து போடலாம் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். பட் அது பார்த்திங்கன்னா கரெக்டாக வரல, இது வந்து என்ன சொல்கிறது கரெக்டாக எனக்கு கிடைக்கல. திரும்ப நான் போயிட்டு ஜாயின் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். சில டைம் வந்து கம்மியாக இருந்தது வைங்களேன், சில பேர் ஸ்டார்ட்டும் பண்ண மாட்டாங்க, லாஸ்ட்டாக இப்போ 11 பேர் இருந்தாங்க, 12 இருந்தது. ஸோ இதுலேயும் நான் வந்து உள்ளே ஜாயின் ஆகிட்டேன் ஓகேங்களா, நான் தான் வந்து 12th ஆளாக நான் வந்து ஜாயின் ஆகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேரும் ஸ்டார்ட் சொல்லிட்டு இருக்காங்க, நானும் ஸ்டார்ட் சொல்லியிருக்கேன். சில குரூப் வந்து அப்படி தான் இருக்குது, சில குரூப் வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதில் நான் வந்து இம்போஸ்டராக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டச் பண்ணி பார்த்துருந்தேன். பட்டு கடைசி வரையுமா வந்து அந்த இம்போஸ்டராக கிடைக்கல. ஸோ அடுத்த வீடியோவில் நான் இம்போஸ்டராக இருந்தேன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி நான் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதாங்க, இது ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுற ஒரு நல்ல மல்டிபிளேயர் கேம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், நன்றி நண்பா.